சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திருமதி தகிலா ரமணி அவர்கள் திடீரென்று மேகாலயா உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது ஒரு நேர்மையற்ற நடவடிக்கை என்று நாங்கள் கருதுகிறோம், ஒருதலைப்பட்சமான நடவடிக்கை என்று கருதுகிறோம். அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் கோரியும் அவசர கோலத்திலே அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே அவர் ராஜினாமா செய்துள்ளார். இது உச்சநீதிமன்றத்தையே கன்னத்தில் அறைந்த போன்ற ஒரு நிகழ்வு, நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. உச்சநீதிமன்ற கொலீஜியம் வந்து வெளிப்படையாக செயல்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இதை வந்து இந்த கொலீஜியம் சிஸ்டமே வந்து ஒப்பேக்குன்னு சொல்கிறாங்க, வெளிப்படை இல்லைங்கிறதுனாலாம் இந்த விஷயங்கள்லாம் வருகிறது. ஏன் அவர் எந்த விவாதமும் இன்றி திடீரென்று இடமாற்றம் செய்யப்பட்டார் என்ற கேள்வி மேலும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது. ஏன் இடமாற்றம் செய்யப்பட்டாருக்கு விடை இல்லை. அவரே வேண்டி கேட்டுக்கொண்டோம், அவரே சொல்லியிருக்கிறார், கடந்த ஒரு வருடமாக நான் என்னுடைய வேலையை நேர்மையாக எந்த பயமும் இல்லாமல் செய்தேன் என்று கூறியிருக்கிறார். எனவே அப்படி பயம் இல்லாமல் நேர்மையாக பணிபுரிந்த ஒரு நீதிபதிக்கு ஏன் இந்த ஒரு நிகழ்வு வேண்டும் என்பது, இது அப்பட்டமான வந்து ஒரு நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதனால் அதை திரும்ப பெறும் வரை நாங்கள் போராடுவோம். நாளைக்கு நீதிமன்ற புறக்கணிப்பு, அதன் பின்னால் அனைவரும் கூடி முடிவு செய்வோம். கேமரா பேக்ல பேக்ல வாங்க கொஞ்சம் எங்களுக்கு தெரிந்தவரை 4 மணிக்குள்ளாக எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வீட்டுக்கு செல்லக்கூடியவர்
இதுவரைக்கும் ஒரு ஊழியர்களை கூட அவர் மனதளவில் ஹட் பண்ணதா தெரியல. ஒரு வருஷமா எந்த கட்டவுட்டுமே இல்ல, எந்த சுயநல சக்திகளுடைய கட்டவுட் எதுவுமே இங்க இல்லை. இப்படி நேர்மையாக பணியப்படுத்திய ஒரு நீதிபதி அவரே சொல்றாரு, அந்த நீதிபதிகளுடைய விருந்து கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் நம்முடைய போராட்டம் தொடரும். நாளைக்கு வந்து சென்னை மாநிலம் முழுவதுமே போராட்டம் என்று அனைத்து சங்கங்களும் அறிவித்துள்ளனர். ஆல் இந்தியா லெவல்ல எல்லா நீதிபதிகளுக்கும் சீனியர் மோஸ்ட் நம்பர் ஒன் ஜட்ஜ் தலைமை நீதிபதிகள் லிஸ்ட்லயும் இவங்க தான் நம்பர் ஒன். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க பாம்பே ஹைகோர்ட்ல ஏற்கனவே மூணு முறையாக ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு அவங்களை சூட்டபிள்னு ஃபீல் பண்ணி இதே காலேஜியம் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீங்க பர்மனன்ட் சீஃப் ஜஸ்டிஸா போங்கன்னு சொல்லி இங்கே ஒரு சார்ட்டர்ட் ஹைகோர்ட் நமது இந்தியாலேயே வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைகோர்ட்ஸ்ல ஒன்னாக கருதப்படும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அவங்க சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. திரும்ப பெற
திரும்ப பெற உத்தரவை திரும்ப பெற உத்தரவை திரும்ப பெற உத்தரவை